சாலமீனை பொறுத்தவரையில் கருகை பொறிச்சு சாப்பிடணும். கருகை பொறிச்சு சாப்பிட்டோம்னா வேற லெவலில் இருக்கணும் டேஸ்ட்டு. இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான மீன் பொரியல் தான் பார்க்க போகிறோம். இந்த மீன் பொரியலில் இன்றைக்கி நம்ம சால மீனை வச்சு செய்ய போகிறோம். இந்த சால மீன் வந்து நம்ம ஊரில் வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸான ஒன்று. அது இந்த கரவளையில் மாட்டின சால மீன்னா வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. இந்த சால மீனை வீட்டில் இருக்கிற ஈஸியான இன்க்ரீடியன்ட் வச்சு, அதாவது வீட்டில் எப்போவுமே அவைலபிளாக இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த மீன் பொரியலில் செய்ய போகிறோம். வாங்க, அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தில் சுத்தம் செஞ்சு வச்சுருக்க மீன்களை போட்டுடலாம். நல்ல க்ளீனாக சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த மீன் பொரியலுக்கு வந்து மீனை வந்து தலை இல்லாமல் தான் வெட்டி வச்சுருக்குறோம். இன்றைக்கி நம்ம ஒரு கிலோ மீன் வாங்கியிருக்கோம். இந்த ஒரு கிலோ மீன் தான் வச்சு இன்றைக்கி இந்த மீன் பொரியலில் செய்ய போகிறோம். மீனை நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த மீன் கூட நம்ம என்னென்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீட்டில் அரைச்சி வச்ச அந்த மிளகாப்பொடி வந்து நம்ம 2 ஸ்பூன் அளவு எடுத்துருக்கோம். 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து வீட்டில் அரைச்சி வச்ச அந்த குழம்பு மிளகாப்பொடி, அதாவது குழம்பு மசாலாத்தூள், கொஞ்சோண்டு வந்து மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு. இந்த மீன் பொருளுக்கு கலர் கொடுக்கறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு அந்த காஷ்மீர் மிளகாப்பொடி எடுத்திருக்கேன். இதை அப்படியே கூட தட்டி எடுக்க வேண்டியதான். தட்டிட்டு இதை நல்லா வந்து இந்த மாதிரி பரட்டி விடணும். இந்த மீனை நம்ம வந்து கழுவும் போதே வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா உலசி கழுவிருக்கோம். அதனால் மீனில் வந்து கொஞ்சம் உப்பு ஆல்ரெடி பிடிச்சிருக்கும். அதனால் நம்ம உப்பு வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம். உப்பு பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம், வேணும்னா உப்பு நம்ம பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நம்ம ரொம்பவும் மசாலாப்பொடிலாம் போட போகிறதில்ல மீனை பொறுத்தவரையில். அவ்வளோதான், இப்படி தான் இருக்குவேன். இதை அப்படியே நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். இல்லை வேணும்னா 5-10 நிமிஷம் நம்ம அப்போ அப்படியே அதை ஊற விட்டோம்னா அந்த மசாலாலாம் அந்த மீனை நல்லா பிடிச்சி வரும். அப்போ வந்து நம்ம அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இதை நம்ம பொறிச்சு எடுத்துட வேண்டியதுதான். இதோட சுவையே வேறு லெவலில் இருக்கும். இதில் கொஞ்சோண்டு இப்போ நம்ம தண்ணி தெளிச்சிடலாம். அப்போ தான் அந்த மசாலா வந்து நல்லா அந்த மீனில் வந்து பிடிச்சி நல்லா ஊறி இருக்கும். பெரிய லெவலில் மசாலா இதுலையுமே ஆட் பண்ணலை. பாருங்கள், நம்ம ஊரில் மீன் பொரிக்கும் போதும் இப்படி தான் பொரிப்போமே தவிர வந்து நம்ம மசாலாவில் மீனை வந்து ஊற விட மாட்டோம். நம்ம மசாலாவில் வந்து மீனை ஊற விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அந்த மீனோட டேஸ்ட் நமக்கு தெரியாமல் போயிடும். அந்த மீன் வந்து எவ்வளோ சுவையாக இருக்குது அப்படின்னு மசாலா சுவை மட்டுமே தெரியுமே தவிர அந்த மீனோட சுவை தெரியாது. அதனால் நம்ம வந்து எப்போவுமே நம்ம ஊரில் வந்து யார் வீட்டுக்கு போய் நீங்கள் வந்து மீன் பொரியல் பார்த்தாலும் சரி, சில வீட்டில் வெறும் மிளகாப்பொடி மட்டும் போட்டு செய்வாங்க சில மீன்களுக்கு, அதுவுமே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது பாருங்களேன். அடுப்பில் தோசைக்கல்லை வச்சுட்டோம். இப்போ எண்ணெயை ஊற்றிருக்கேன். எண்ணெயை வந்து காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து மீனை வந்து ஒவ்வொன்றா எடுத்து போட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா இப்போ காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து மசாலா தடவி வச்சுருக்க அந்த மீன் வந்து ஒன்று ஒன்றா வந்து எடுத்து எண்ணெயில் போட ஆரம்பிச்சிடலாம்.
மீன் ஒரு பக்கம் வெந்திருக்கு. இதுக்கு நம்ம திருப்பி போட்டுடலாம். மீன் ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக வேற இருக்கு, சாப்பிட வேண்டிதான். எந்த மீன் எடுக்கிறதுனே தெரியல, எதை பார்த்தாலும் அருமையாக இருக்கு. சரி லாஸ்டா நம்ம எதையா ஒன்று எடுப்போம், எல்லாம் ஒன்று தானே. எடுத்தாச்சு. அப்படியே ஒரு பக்கமாக பிச்சு. வேற லெவலில் இருக்கு மீன். மீன் யாரோ பாதி தின்றுருக்காங்க, சார் யாரோ தின்ட்டு பாதி வச்சிருக்காங்க. இது பரவாயில்ல, சாப்பிடுவோம். சமையா இல்லை. இதை அப்படியே சாப்பிட்லாம், முள்ளெல்லாம் தனியாக பிரிக்கணும்லாம் அவசியமே இல்லை. நான் வந்து முள்ளெல்லாம் பொடி முள்ளாக தான் இருக்கும், அப்படியே மண்ணு சாப்பிச்சிடலாம். முள்ளே எடுக்கல பாருங்க, அப்படியே சாப்பிட்றேன். சின்ன மீன் தானே, முள்ளா எடுக்க தேவையில்லை, அப்படியே சாப்பிட்றேன். சாலை மீனை பொறுத்தவரையில் கருகை பொறித்து சாப்பிடணும். கருகை பொறித்து சாப்பிட்டோம்னா வேற லெவலில் இருக்கணும் டேஸ்ட்டு.